நாட்டில் நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்ததைத் தொடர்ந்து தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு நேற்று புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக அதிகரித்துள்ளது இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்றி பதினான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அறுபத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினோராயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மூன்றாயிரத்து நூற்றி எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்றி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருநூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து அறுநூற்றி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி பத்தாக உயர்ந்துள்ளது ஐந்தாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று எண்பதாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் எண்பது பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆறாயிரத்து நானூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது எட்டு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஐம்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தோரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் முப்பத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓர் எண்ணூற்றி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினாறாயிரத்து முன்னூற்றி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஆறு லட்சத்து ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு பேர் குணமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற விண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்